வணக்கம். இதழின் இணைய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன செய்கிறோமோ மொத்தத்தையும் பார்க்க போகிறோம். மொத்தமாக என்ன செய்ய போகிறோம், மிளகா கிளி சாம்பார் கேட்டிருந்தீங்கல்ல, அது மிளகா கிளி சாம்பார். அப்புறமா சிக்கன் வந்து கார சாரமாக ஒரு சிக்கன் செய்யலாம். முட்டை வந்து முட்டை புட்டு, முட்டை பொரியல், முட்டை வறுவல், முட்டை கிரேவி தானே பார்த்துருப்பீங்க, முட்டை புட்டு சொரா புட்டு போல இருக்கும் அந்த டேஸ்ட்டு, அதெல்லாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இப்போ மிளகா கிளி சாம்பாருக்கு வந்து நான் பருப்பை கழுவி ஊற வச்சு வச்சுட்டேன். முன்னாடியே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன், ஏன்னா எனக்கு வேலை கொடுக்குன்னு அவன் ஊற வச்சுட்டான்ட்டு. இப்போ அதில் வந்து நான் உரித்து கழுவி வச்சுருக்கேன். இந்த ஒரு கை பூண்டு போடுறேன், சரிங்களா. போட்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் உடச்சி போடுறேன். அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போடுறேன். அரை ஸ்பூன் கூட இல்லை, ஒரு கால் ஸ்பூன் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் மிளகாத்தூள் போட மாட்டாங்க, அதை அப்படியே செய்வாங்க, சப்புன்னு இருக்கும். இப்படி செஞ்சால் நல்லா கார சாரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாம்பார். மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டுன்னா அது பாருங்க, இத்தனை தக்காளி, கொஞ்சமாக தான் வெங்காயம் வச்சுருக்கேன், தக்காளி மட்டும் நிறைய வச்சுருக்கேன், சரிங்களா. தக்காளி நிறைய போடுங்க, நான் புளி ஊற்ற மாட்டேன், அதனால் தக்காளி நிறைய சேர்த்துப்பேன். இது மாதிரி போட்டுக்கோங்க. முழுசாக போடுறீங்க, அது வெந்துடும். முழுசால ரெண்டாவது அரிஞ்சு போடுறேன். இந்த காம்பு கிட்ட இருக்கிறதுல எடுத்துகிட்டு போடுங்க, எப்பவுமே பெருசாகவே அரிஞ்சு போடுங்க. அது வேக வச்சுட்டு நம்ம கடையை தானே போடுறோம், வெந்து போடும். வெங்காயம் எத்தனை வெங்காயம், பெரிய வெங்காயமாக ஒரு ரெண்டு வெங்காயம், நான் குட்டி குட்டியாக இருக்கா, அந்த ரோடு மேலே விற்றுட்டு போனால் அந்த வெங்காயம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. சரி, வாங்கி கொட்டிக்கிட்டேன் நிறைய இருக்கேன்ட்டு. அஞ்சு கிலோ நூறுரூபாவா, ஆறு கிலோ நூறுரூபாவுன்னு விற்றுட்டு போனாங்க. சரி, நல்லா இருக்கேன்னு வாங்கி கொட்டிக்கிட்டேன், நல்லா இருக்கு, ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்குது. வேலைக்கு போகும்போது காலையில் இதெல்லாம் ரெடி பண்ணி உரிக்க கஷ்டமாக இருக்குது. சரி, வாங்கிட்டேன். தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டேன்னா இப்படி போட்டு விசில் போட்டு பற்ற வச்சு ஒரு மூணு விசில் வரட்டும், ஊறிடுச்சு, அதனால சீக்கிரம் வெந்துடும். மூணு விசிலா? ஆமாம். இப்போ வந்து இந்த பக்கம் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுக்கிறேன். நம்ம சிக்கன் வரதுக்குள்ள காயிட்டோம், எண்ணெய் இந்த கடாய் காஞ்சிச்சு. காஞ்சவொடனே சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன் பாருங்க. என்ன நல்லெண்ணெயா? ஆமாம், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் சிக்கனுக்கு. இது இந்த எண்ணெய் காய் பாருங்க, இது பாருங்க, ஒரு ஸ்பூனாக, ஒரு அந்த பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தனியா போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன். இங்கே பாருங்க, ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து மிளகா போட்டிருக்கேன், காஞ்ச மிளகா. அது கூடிய ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை அலசி பிழிஞ்சு வச்சுருக்கேன். இது நல்லா செவுற வச்சுக்கோங்க. இது வந்து சிக்கனுக்கு லாஸ்ட்டாக மேலே பொடி பண்ணி போடுறதுக்கு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் சாப்பிட்டதில்ல, பசங்கள்லாம் சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குமா இந்த மாதிரி செஞ்சாலிட்டு, சரிங்களா. பாருங்கள் எப்படி நல்லா சேர்ந்து போச்சா, கருவேப்பிலாம் நல்லா பொறப்புறன்னு, காஞ்ச மிளகாய் தனியாக எல்லாம் சேர்ந்து போச்சு. சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கோங்க, வறுத்து இது எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக ஸ்டவ் சிம்மர் பண்ணிக்கிறேன். அந்த கடாயில் இருக்கிறத எடுத்துகிட்டு அதே கடையிலே எண்ணெய் ஊற்றுறேன். மறுபடியும் ஒரு ஸ்பூன், ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன், ஏன்னா இப்போ சிக்கன் போட போகிறோம், ஆனால் அதுக்கு எண்ணெய் நிறைய விடும், ரொம்ப போட்டால் நல்லா இருக்காது, சத சதன் எண்ணெயாக வரும். பத்தலைன்னா அப்புறம் கூட போட்டுக்கலாம் பாருங்கள். சும்மா ஒரே ஒரு பட்டை தான் குட்டி, ஏன்னா எங்கிட்ட ரொம்ப இதெல்லாம் போட்டால் சாப்பிட மாட்டாங்க சிக்கன்லலாம். சரி, போடுங்க. அதனால சும்மா வாசனைக்கிற மூன்று தான் போட்டிருக்கேன் எல்லாமே. ஒரே ஒரு இலக்காய், ஒரே ஒரு கிராம்பு, ஒரே ஒரு பட்டையை ரெண்டாக உடச்சி போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ இது தாளிக்கிறதுக்கு வந்து இதை பாருங்கள், இவ்வளோ சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் கழுவி. இப்போ இதை சாப்பாடில் போட்டு அரைச்சிக்கலாம். சிக்கனுக்கு கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், ரொம்ப தக்காளி வெங்காயெல்லாம் போட வேண்டாம், அப்போ தான் நல்லாயிருக்கும் அது. சிக்கனுக்கு ஒரே ஒரு தக்காளி, ஒரே ஒரு குட்டி தக்காளி தான், ரொம்ப பெரிய தக்காளியெலாம் போடாதீங்க, நல்லாயிருக்காது. அது சேர்ந்துருச்சு, அந்த பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தால் போடுறேன். எல்லாரும் இந்த சாப்பர் வாங்கி வச்சுக்கோங்க, நல்லா கை கொடுக்கும், அவசரத்துக்கு குடுக்கணும்னு நம்ம வேலை செய்யலாம். இதெல்லாம் இருந்தால் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். நான் ஒரு அரை கிலோ கறி வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன், ஒரு ஸ்பூனும் ஒரு
ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுருக்கேன். இந்த சின்ன ஸ்பூனில் போடுறதுனால உங்களுக்கு நான் நிறைய போடுற மாதிரி தெரியும். பெரிய ஸ்பூன்னா முக்கால் ஸ்பூன் கூட வராது. அது இந்த இஞ்சி பூண்டு வதங்கிட்டே இருக்கே, அதுக்குள்ளேயே அப்படி தக்காளியும் போட்டுடுறேன். அது வதங்கிட்டே இருக்கும், அந்த பக்கம் ஸ்டவ்வை ஆன் பண்ண மறந்துட்டேன். சாப்பாட்டுக்கு சாப்பாடு வந்து அலுமி பாத்திரத்தில் தான் வைப்பேன். இது மணி ஆகிடுச்சுன்னா கரண்ட் ஸ்டவ்வில் வைக்கணுன்றதுக்காக சில்வர் பாத்திரத்தில் கழுவி வச்சுருக்கேன். இது வந்ததுக்கப்புறம் இது வெடிக்க முடியாது, வெடிச்சிக்கலாம் சில டைமே கஷ்டமாக இருக்கும்ல, அதனால் இதில் வடித்து விட்ருவேன். இந்த மாதிரி பாத்திரத்தில் பேஷனை கீழே வச்சு ஊற்றிட்டோம்னா தண்ணி வடிஞ்சிடும், எடுத்து மாற்றி வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். சரிங்களா, தக்காளி நல்லா வதங்கட்டாமலையா, அதுக்குள்ளேயே கல் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் போடுற சிக்கன் கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த ஸ்பூன் கணக்கில்னு சொல்ல தெரியாதுமா, கையில் தான் அள்ளி போடுவேன், கரெக்டாக போடுவேன். ஆனால் கம்மியாக தான் இருக்கும், அதிகமாக இருக்காது. ஆனால் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. அப்படியே இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் எடுத்து அதுக்குள்ளேயே போட்டுருங்க. அப்படியே நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். எவ்வளோ மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள். ஏன்னா சிக்கனில் நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவினா தான் அந்த வாசனை போகும். நான் கொஞ்சமாக குழம்பு தூள் போடுறேன் பாருங்கள், ஒரு கால் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நான். ஏன்னா நம்ம அந்த மிளகா வேற போட்டிருக்கோம் இல்லையா, லாஸ்ட்டாக வதக்கி வச்சுருக்கேன் முதல்லையே, அதை அரைச்சி போடுவோம்ல, அது வேறு காரம் நல்லா வரும். அப்புறம் ரொம்ப போட்டிங்கன்னா எக்கச்சக்கமாயிடும். அப்புறம் இப்போ போட்ட குழம்பு மிளகா தூள் வீடியோ ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்காங்க, நிறைய பேர் கமெண்ட்டில் திரும்பி திரும்பி கேட்குறீங்க. நான் வேணால் இந்த வீடியோவில் மேலே கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க. அவ்வளோதான், தண்ணியெல்லாம் போடவே வேண்டாம், இதுலேயே அப்படி ஜம்முன்னு வெந்துடும். இதில் தண்ணி விடும் இல்லையா சிக்கனில், இதுலேயே வெந்துடும். வந்து முட்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து, அது பட்டு வேகட்டும். பருப்பு வெந்துட்டுருக்கு, அதுக்குள்ளே முட்டைக்கு பண்ணிக்கலாம். அது பாருங்கள் முட்டை புட்டுக்கு, ஆ முட்டை புட்டுக்கு இவ்வளோ பூண்டு. இது வந்து சாம்பாருக்கு கொஞ்சம் போட்டோம், மீதி வந்து தட்டி தாளிக்கிறதுக்கு வச்சுட்டேன். இதை வந்து சாப்பரில் போடுறேன், சாப்பரில் போட்டு சாப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா பொடியாக சாப்பாயிடும். பாருங்கள் எப்படி சாப்பாயிடுச்சு, நம்ம பொடியாக இப்படி கட் பண்ணனா முடியுமா, எவ்வளோ சூப்பராக சாப்பாயிடுச்சு பார்த்தீங்களா. அதுக்கு தான் நான் இதில் சாப் பண்ணணும்னு சொல்கிறது. வெங்காயம் தட்டிக்கலாம் தட்டில், இந்த கட்ட கட்டமாக ஒன்று அறிவு இல்லை, முட்டைக்கு பூண்டு கருவேப்பிலை ரெடி பண்ணிட்டாங்க. இது இப்போ தான் ஃபஸ்ட்டு விசில் வரப்போகுது, இது சாம்பாருக்கு பூண்டு தட்டிகிட்டு இருக்கம்மா, தோல் உச்சி வச்சுருந்தோம்ல அந்த பூண்டை தாளிக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு விசில் பூண்டுலயே, அந்த பூண்டுலயே கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமா காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன். தட்ட போறீங்களா? அதையும் இல்லப்பா, இது வந்து முட்டைக்கு பூண்டு இங்க உரிச்சு வச்சிருக்கோம்ல, சாப் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதுலயே கருவேப்பிலை வச்சிருக்கேன். ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம். இது முட்டைக்கு வெங்காயம், எத்தனை வெங்காயம் முட்டைக்கு? இது இது ஒரு ரெண்டு வெங்காயம் தான், ஆனா இது ரொம்ப பொடியா கட் பண்ணாதீங்க இப்படி சும்மா. இது இன்னும் வேற கட்டம் கட்டமா கொஞ்சம் கட் பண்ணணும், நான் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். அதெல்லாம் தக்காளி உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு ஒரே ஒரு தக்காளி தான் வச்சிருக்கேன், இவ்வளவு வெங்காயம் சாப் பண்ணி வச்சிருக்கோம். முட்டைக்கு ஆமா, முட்டைக்கு சூப்பரா இருக்கும். இந்த முட்டை செஞ்சு பாருங்க கண்டிப்பா. கறி நல்லா தண்ணி விட்டு வந்துட்டு இருக்கு, கம்மி பார்க்கலாம். பருப்பு வச்சு இறக்கிக்கலாம், அப்புறம் காய்ச்சிக்கலாம். இந்த பக்கம் இன்னொரு கடாயை வைக்கிறேன், முட்டை பண்ண போகிறோம். தண்ணியை ஊற்றல பாருங்க சிக்கனில், எப்படி தண்ணி வந்துருச்சு பார்த்தீங்களா, ஜம்முன்னு வந்துருச்சா தண்ணி. கறி அப்படியே வேகட்டும், சிம்மிலேயே வச்சு அப்படியே வேகட்டும் அந்த தண்ணியிலேயே அந்த எண்ணெயிலேயே. இதில் வந்து கடாயை வச்சுருக்கேன், காயட்டும். இது கடாய் காய்ஞ்சிச்சு, இதில் எண்ணெய் ஊற்றுறேன். இது வந்து சாம்பாரை தாளித்து ஊற்றிக்கலாம் அந்த கடாயில், அதுக்கப்புறம் அதில் முட்டை பொறிச்சிக்கலாம். பருப்பு வெந்துருச்சு, வெந்துச்சு பாருங்க, மூணு விசில் தான் ஊற வச்சுட்டு வைக்குவேன். கடைஞ்சிக்கிறேன், கடைஞ்சிட்டு தாளிச்சிக்க போகிறேன். அதுக்குள்ளே அந்த எண்ணெய் காயட்டும். புளியெல்லாம் ஊற்ற மாட்டேன் நான், இதில் கொஞ்சோண்டு தான் பூண்டு போட்டேன். தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு வெறும் மிளகா தூள் கொஞ்சமாக காய்ஞ்சிச்சு, கடுகு போடுறேன். கடுகு போடுச்சா, இவ்வளோ ஜீரகம் போடுறேன், ஜீரகி வச்ச பூண்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் போடுறேன்.
அது கூடயே கொஞ்சம் பெருங்காயம் போடுறேன். பெருங்காயம் மட்டும் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க, நான் நிறைய தான் போடுவேன். நல்லா செஞ்சிச்சா, இப்போ எடுத்து சாம்பார் பருப்புக்குள்ளே ஊற்றிட்டு போகிறேன். ஸ்டவ்வில் தீக்குவேங்க, நல்லா கொதிக்கிட்டோம். உப்பு போடணும் வர, இந்த கடாயை அலப்பி அதிலே ஊற்றிக்கிறேன். தண்ணி வேணும், ரொம்ப திக்காக இருக்குல்ல பருப்பு. இன்னும் கூட தண்ணி ஊற்றிக்கலாம், தண்ணி அதனால் இந்த சாம்பார் நல்லாயிருக்கும். உப்பு போட்டேனா, உப்பு போட்டுக்கிறமா, கடைசியாக உப்பு போட்டு தண்ணி இன்னும் கூட ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த சாம்பார் தண்ணியாக இருந்தால் தான் ஜம்முன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார். ஆ, இது ஒரு கொதி கொதிக்கிட்ட கொதித்த உடனே இறக்கிக்கலாம். அதில் தான் சாம்பார் ரெடி, கொத்தமல்லி போட்டு இறக்க போகிறோம். சாம்பார் கொதிக்கிட்டோம், சிக்கனும் வெந்துட்டுருக்கோம். பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள், எண்ணெய்லாம் மிதக்கி நல்லா வந்திருக்கா. நான் தண்ணியே ஊற்றலை, சிக்கன் எப்படி வந்துருச்சு பாருங்கள், தெரியுதா? அப்படி இன்னும் கொஞ்சம் தான் கட்டும். இது அப்படியே வந்து நேருக்கிறதுக்குள்ளே நான் இதுக்கு பொடி நம்ம வறுத்து வச்சோம்ல, அதை அரைச்சிட்டு வந்துடலாம் கேட்கட்டும். அதுக்குள்ளே இப்படி இருக்கு பாருங்கள், பொடி கலரே பயங்கரமாக இருக்குது பாருங்கள். கறி வெந்துருச்சு, நான் தண்ணியே ஊற்றலை கறியில், கொஞ்சம் கூட அந்த எண்ணெய் அந்த தண்ணியே தான் வந்து வச்சு தெரியுங்களா. அதை வந்துச்சுக்கிறேன் பாருங்கள், வெடி பிச்சுக்கிச்சு பார்த்தீங்களா, தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருந்தோம்ல அந்த பொடியெல்லாம் போடணும். சூப்பராக இருக்கும், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வர அது மேலே சும்மா ஒரு கால் கால் ஸ்பூன் கூட இல்லை, சும்மா ஒரு கொஞ்சமாக கரம் மசாலா போடுறேன். கறி எப்படி வந்துருச்சு பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்கா பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, சரிங்களா? இப்போ கறி ரெடி ஆகிடுச்சு, சாம்பாரும் கொதிக்குது பாருங்கள். சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு, இப்போ ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு முட்டை ரெடி பண்ண பார்க்கலாம். நம்ம கடாய் வச்சுருக்கேன் முட்டைக்கு, எண்ணெய் ஊற்றுறேன் பாருங்கள், ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் இந்த ஸ்பூனில். எண்ணெய் காயிட்டு அதுக்குள்ள சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதில் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ்வை, அதுதான் உற்று மேலே ரெடி. இது எண்ணெய் காஞ்சிச்சிங்களா, இந்த பொடியாக கட் பண்ணி வச்சதுனால சாப் பண்ணி வச்சதுமா அந்த வெங்காயத்தை போடுறோம். பொடியாக இல்லை, கொஞ்சம் இதுவாக அதான், இதை விட பெருசாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது அப்புறமா தான் போடணும். இது ஒன்று இதுக்கு அங்கே ஒன்று கொட்டியிருக்காங்க, அது வேறு. அந்த வெங்காயத்துக்குரிய அந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு இது எல்லாத்தையுமே போட்டுக்கிறேன். இந்த பூண்டு போட்டிருக்கோம்ல பாருங்கள், ஒரு அரை ஸ்பூன் அந்த சின்ன ஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இதுவே சேர்ந்து எல்லாமே வதங்க, அது கூடிய அந்த தக்காளியும் போட்டுருக்கேன் இது பாருங்கள். இந்த தக்காளியும் அது கூடிய சேர்த்து போட்டேன், இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். அது வதங்கிச்சு, இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போடுறேன், முட்டைக்கு நான் போடலை, அது அந்த உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த பாதி பாதியாக கட் பண்ணி வச்சிருந்தாலும் ஒரு வெங்காயம் அதை போடுறோம், ஏன்னா இது சும்மா கொஞ்சமாக தான் வதங்கணும், அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வாயில் சாப்பிடும் போது நறுக்கு நறுக்குன்னு வரும், சரிங்களா? இப்போ இது நல்லா வதங்கிடுச்சா, இது கூடயே மஞ்சத்தூள் போட போகிறோம் பாருங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். தனியா ஸ்பூன் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்போ ஜீரகத்தூள் அது ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் கரம் மசாலா அது ஒரு அரை ஸ்பூன் போடுறேன். மிளகுத்தூள் கடைசியாக தான் போட போகிறேன், இதெல்லாம் வதங்கட்டும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வதங்கிடுச்சு பாருங்கள். வதங்கினதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் இப்படி சைடில் ஃபுல்லாக ஓரம் கட்டிட்டேன். ஏன் ஓரம் கட்டிட்டேன்னா, நடுவில் எண்ணெய் போட போகிறேன் மறுபடியும். எதுக்கு?
முட்டையை வந்து நடுவில் போடுறதுக்கு. இங்கே பாருங்கள், மதியம் எண்ணெய் ஊற்றி போகிறீங்க. அப்போ கொஞ்சம் இன்னும் நல்லா ஃப்ரையாக, அதுக்கு தான் நான் முதல்ல எண்ணெய் கம்மியாக போட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோமா வரையிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு முட்டை, அஞ்சு முட்டை நான் உடச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், அதை இதில் ஊற்றுறேன். சரிங்களா, அதில் இருக்கா. இப்போ அந்த முட்டைக்கு தேவையான உப்பு இப்போ முட்டைக்குள்ளே போட போகிறேன் நான். அஞ்சு முட்டைக்கு தேவையான உப்பு அதுதான். மறுபடியும் அந்த முட்டைக்கு தேவையான அளவு கொஞ்சமாக அந்த முட்டைக்குள்ளே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட போகிறேன். நல்லா இங்கேயே சிவருக்கும். மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். அது கொஞ்சம் செவரட்டும், அதனால தான், இல்லைனா அந்த பச்சை பச்சையாக வேலை ஊட்டிக்கும். பாருங்கள் எப்படி செவந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக செவந்ததுக்கப்புறம் மிளகுத்தூள் போடுவோம். மிளகுத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன். நிறையா போடுங்க கொஞ்சம். இல்லை, பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம், காரத்தூள் வேறு இருக்குது, நிறைய ஆகிடும். பத்தெல்லாம் நீங்கள் மேலே போட்டு சாப்பிடுங்க, ரொம்ப காரமாகிடும். அப்புறமா புட்டு அப்படியே சொரா புட்டு எப்படி வாசனை வரும், டேஸ்ட்டு வருமோ அதே மாதிரி வரும். சூப்பராக இருக்கும் இந்த முட்டை. சிக்கனும் அதே மாதிரி செம்மையாக இருக்கும். அந்த கருவேப்பிலை, அந்த காஞ்ச மிளகா, அந்த ஃப்ளேவர்லாம் சேர்ந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லோரும். பாருங்கள் முட்டை எப்படி பல பழனிச்சு வந்து நல்லா வந்துருச்சா. அவ்வளோதான், ஆப்பிட்டு கொத்தமல்லியை போட்டுக்கோங்க. அவ்வளோதான், செம்ம சூப்பராக இருக்கும், செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்க எல்லாம் ரெடி ஆகிடுச்சி. அப்பா வச்சு கொடுத்துருக்கேன், சாப்பிட்றதுக்கு எதுவுமே கொடுக்க போகிறேன். சரிங்களா, இதேமாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதழி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.